ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வேணிஸ் குக் புக் இன்னைக்கு மார்னிங் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நூடுல்ஸ் அந்த ஸ்பெகட்டின்றல்ல அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா எல்லா காய்கறியும் போட்டு பண்ணி கொடுத்தாச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நல்லா சுட சுட தண்ணியில் போட காற்றாலும் அவசரத்தில் அது கரண்டிலாம் போட்டு கிளற டயர்லாம் கிடையாது நல்லா சில் தண்ணியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா சில் தண்ணியில் காட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு தண்ணியில் நல்லா இதை போட்டு வேக வச்சு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்த உடனே தண்ணியை வடிகட்டி சில் தண்ணியில் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு உது உதிராக பண்ணி காய்கறி எல்லா காய்கறி குடமொளகா கேரட்டு பீன்ஸு எல்லா காய்கறியும் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு குழந்தைகளுக்கான டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஃபன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சமத்தா காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இல்லாட்டி டெய்லி கொஞ்சம் இருக்கும் கேட்டால் வாய் தொலைக்குது பசிக்கலை ஏதாவது காரணம் சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணி கொடுத்தாச்சு ஸோ காத்தால் அந்த லன்ச் பாக்ஸ் ஓவர் வேலை சமையல் எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் குடமொளகா கேரட்டு பீன்ஸு தக்காளி எல்லா காய்கறியும் போட்டு புளியை கரைச்சி விட்டு சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா புளி பாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் பருப்பு ஜலமும் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டு எடுத்தாச்சு சாம்பார் ரெடி அது இலுப்பு மூணு அடுப்புலையும் காற்றலை பிஸியாக இருக்கா மூணு அடுப்புலையும் வேலை இருக்குது ஸோ இலுப்புச்சட்டில் வேக வச்சா கட்டுக்கு ஆகாது கட்டுப்படி ஆகாது ஏன்னா இந்த சைடு இலுப்படில் பொரியலாறுது அங்கே ரசம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் மூணு அடுப்புலேயும் பிஸியாக இருக்கனால இலுப்பு சட்டிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அடுத்தப்பலாம் பரங்காய் பொரியல் மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் பரங்காய் பொரியல் பரங்கிக்காய் தோல் கட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டு இதை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு தட்டை போட்டு மூடியாச்சு ரெண்டு கை தண்ணி தெளித்து அது செகண்டில் வெந்துடும் பரைங்காய் சீக்கிரமாக இல்லையா அது காத்தால் அவசரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக வர இருக்கும் அதில் பரங்காய் கூட்டு இந்த தொகையல் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் போட்டு இறக்க வேண்டி ரசம் சூப்பரான ரசம் லெமன் போட்டு கொஞ்சம் இஞ்சியும் தட்டி போட்டு தக்காளியும் போட்டு கொத்தமல்லாம் தூவி சூப்பரான ரசம் ரெடி ரெடியாகிடுத்து பரங்காய் பொரியல் தேங்காய் போட்டாச்சு தனியா பொடி கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுவே கொஞ்சம் அசடு தி திதிக்கும் இல்லையா லைட்டாக திதிக்கும் பறைங்க்கா ஸோ அதுக்கு கொஞ்சம் காரப்பொடி மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன் தேங்காய் தனியா எல்லாம் போட்டு ரெண்டு கலரு கலையாச்சு ஸோ பொரியல் ரெடி மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் ரெடி லெமன் இஞ்சிலாம் போட்டால் ரசம் சூப்பரான ரசம் ரெடி இந்த ரசத்தை வந்து தோணும் போது அப்படியே சூப் மாதிரி மத்தியானம் குடிக்கும்னு சொல்லலாம் சுட சுட இந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும் கீரை தேங்காய் அரைச்சி விட்டு முளக்கிறேன் இதுதான் இன்றைக்கோட சமையல்